Hi friends, welcome to Thunuku channel and thanks to my subscribers. என்னோட குரல் நான் போடுற வீடியோவுக்கு செட் ஆகுதுன்னு சொன்னேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. ரொம்ப நன்றி. நம்ம குரலையும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் அவங்க சொல்லிட்டு போனதெல்லாம் இப்போ நம்ம மூட நம்பிக்கைன்னு சொல்லி அப்படியே விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளவோ பெரிய அறிவியல் அர்த்தம் இருக்குது. அப்படி எனக்கு தெரியாத சில நடைமுறைகளையும் அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் பூர்வமான அர்த்தங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். மறக்காமல் துணுக்கு மூட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மூட நம்பிக்கைன்னு சொல்லிவிட்டு விட்டுறாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தரையை பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க முன்னாடி. அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி காலத்தில் கரண்ட்டு கிடையாது, அதனால் பெரும்பாலும் எண்ணெய் விளக்கு தான் இருக்கும். ஸோ அதனால் 6 மணிக்கு மேலே வீட்டை பெருக்கினா, விலை உயர்ந்த பொருட்கள் இருந்தால் வெளியில் போனால் தெரியாது, அது கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தரையை பெருக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. உப்பை வெளியில் கொட்டக்கூடாது, அது துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் உப்பு வந்துட்டு விலை உயர்ந்த பொருளாக இருந்திருக்கு. அப்புறம் அதை வந்துட்டு மெடிசனாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் உப்பை வந்துட்டு அவங்க பத்திரமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்துட்டு கொண்டு போயிருக்காங்க. அது அப்படியே மாறிடுச்சு, உப்பை வந்துட்டு கொட்டக்கூடாது அப்படிங்கிறது. செவ்வாய்க்கிழமை முடி வெட்டக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலத்தில் எல்லோரும் பெரும்பாலும் விவசாய வேலை தான் பார்த்தாங்க. அவங்க வந்துட்டு வாரம் ஃபுல்லாக வேலை பார்ப்பாங்க, திங்கக்கிழமை தான் ஓய்வு எடுப்பாங்க. ஸோ திங்கக்கிழமை தான் அவங்க மற்ற வேலைகளை என்ன செஞ்சுக்குவாங்க அப்படின்னா செஞ்சுக்குவாங்க, முக்கியமாக முடி வெட்டுருவாங்க. ஸோ அதனால் செவ்வாய்க்கிழமை முடி வெட்டுறவங்களுக்கு வேலை இருக்காது, அதனால் வந்துட்டு கடையை மூடிடுவாங்க. ஸோ செவ்வாய்க்கிழமை முடி வெட்டக்கூடாது அப்படின்னு ஒரு வழக்கம் இருந்துச்சு. விசேஷ நாட்களில் ஆரத்தி எடுத்து வரவேற்பாங்க எல்லாரையும். ஸோ அதுக்கும் பின்னாடி மிகப்பெரிய அறிவியல் இருக்குது. நம் முன்னோர்கள் வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தட்டில் மஞ்சள் அப்புறம் வந்துட்டு சுண்ணாம்பு ரெண்டுமே வந்துட்டு தண்ணியில் கரைப்பாங்க. அப்போது அது வந்துட்டு ரெண்டும் கெமிக்கல் ரியாக்ட் ஆகி சிவப்பு கலரில் மாறும். அதில் சூடை ஏற்றி வரவேற்பாங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளும் சுண்ணாம்பும் நல்ல ஒரு கிருமி நாசினி. அதில் சூடை ஏற்றி எடுக்கும்போது அது ஆவியாகி நம்மளை சுற்றும்போது நம்ம சுற்றி உள்ள கிருமிகளை வந்துட்டு கொல்றோம். அதுதான் வந்துட்டு அதுக்கு ஆரத்தி எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த சிகப்பு கலருக்காக குங்குமத்தை கரைச்சி எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்தவுடன் குழந்தையோட கையில் இல்லைன்னா இடுப்பில் தாயத்தை கட்டுவாங்க. அது வந்துட்டு இப்போ ஸ்டெம் செல் தெரபிக்கு மிகப்பெரிய முன்னோடி இது. அந்த காலத்தில் குழந்தை பிறந்தவுடன் தொப்புள் கொடியை எடுத்து அதை வந்துட்டு காய வச்சு அதை பொடியாக்கி தாயத்துக்குள்ளே அடைச்சி கெட்டி விட்டுருவாங்க. பின்னால் வந்துட்டு குழந்தைக்கு ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா, அந்த தாயத்தில் இருக்கக்கூடிய தொப்புள் கொடி பவுடரை பாலில் கலந்து கொடுத்துருவாங்க, அந்த நோய் சரியாயிடும். அதுதான் இப்போ வந்துட்டு ஸ்டெம் செல் தெரபியாக இருக்குது. ஸ்டெம் செல் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உருவாதுக்கு காரணமே அந்த நம்ம முன்னோர்களுடைய பழக்கம்தான். வளைகாப்பு போடுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்ணாடி வளைகள் ஏற்படுத்தும் அந்த ஒளியானது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையோடைய மூளையோடைய நரம்புகளை அதிகமாக தூண்டுமா, அப்போ தான் வந்துட்டு குழந்தையோடைய அறிவுத்திறன் அதிகமாக வளரும் அப்படிங்கிறது முன்னோர்களுடைய கருத்து. அதனால தான் வளைகாப்பு போட்டிருக்காங்க. சித்திரை 1ஆம் தேதி, ஆடி 1ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி, அப்புறம் வந்துட்டு தை 1ஆம் தேதி, இந்த தினங்கள்லாம் வந்துட்டு அதிகமாக நம்மளுடைய முன்னோர்கள் கொண்டாடியிருக்காங்க. காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல், சூரியன் வந்துட்டு முதல்ல கிழக்க உதிக்கும் அப்படின்னு தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா படிச்சிருக்கோம். ஆனால் எல்லா நாட்கள்லேயும் சூரியன் வந்துட்டு கிழக்கே வந்துட்டு உதிக்கிறது கிடையாது, அது தவறு. முதல்ல வந்துட்டு சூரியன் கிழக்கே உதிக்கும், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு வடகிழக்கு நோக்கி என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா நகர ஆரம்பிக்கும். அப்படி நகர்ந்து வடகிழக்கில் உதிக்க ஆரம்பிக்கும். பின்னர் அது என்ன பண்ணும் அப்படின்னா தெற்கு நோக்கி பயணிக்கும். தெற்கு நோக்கி திரும்பும்போது அது மீண்டும் கிழக்கில் உதிக்கும். அப்புறம் பின்னர் தென்கிழக்கில் வந்துட்டு உதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படியே வந்துட்டு அதோடைய திசையை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதுதான் முறையே பார்த்தீங்க அப்படின்னா, சித்திரை மாதம் 1ஆம் தேதி கிழக்கில் முதல்ல உதிக்கிறது சித்திரையில் ஆரம்பிக்கும், ஆடி மாதம் 1ஆம் தேதி அது வடகிழக்கில்
உதிக்கும். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி கிழக்கில் உதிக்கும். தை மாதம் 1ஆம் தேதி தென்கிழக்கில் உதிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் முக்கிய தினங்களாக வந்துட்டு கொண்டாடியிருக்காங்க. புரட்டாசி மாதம் அசைவம் ஏன் சாப்பிடக்கூடாது? புரட்டாசி மாதம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலும் காற்றும் குறைஞ்சி மழை ஆரம்பிக்கக்கூடிய காலம். அந்த நேரத்தில் பூமி வெயிலால் அதிகமாக சூடாக இருக்கும்போது மழை ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஈரப்பதம் புவியோட வெப்பத்தை குறைக்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா சூட்டை வெளிவிடும். ஸோ அந்த மாதத்தில் தான் வந்துட்டு நம்ம அசைவம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புடைய சூடு அதிகமாகி உடல்நலம் பாதிக்கப்படலாம். அதனால தான் வந்துட்டு புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். மூஞ்செலிகளை கொன்றால் தலைவலி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு நல்ல எண்ணத்திற்காக கொண்டு வரப்பட்ட பழக்கம். மூஞ்செலிகள் இனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம். அதை கொல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் மூஞ்செலியை கொன்றால் தலைவலி வரும் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க. சிவப்பு எறும்பு பார்த்தீங்க அப்படின்னா சாரசாரையாக வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அது வீட்டுக்கு ஆகாது, துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள அறிவியல் அப்படின்னா வீட்டுக்குள்ளே அதிகமாக குப்பை கிடந்துச்சு அப்படின்னா சிவப்பு எறும்பு கண்டிப்பாக வருமா. ஸோ அதை வந்துட்டு ஒரு சுகாதார கேடாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக சிவப்பு எறும்பு உள்ளே வந்துச்சுன்னா சாரசாரையாக உள்ளே வந்துச்சு அப்படின்னா வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம முன்னோர்கள் செஞ்ச பல விஷயங்களில் பின்னாடி பெரிய காரண காரியங்கள் இருந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய அறிவியல் ஆதாரமும் இருக்குது. இந்த விஷயங்கள் தான் எனக்கு வந்துட்டு மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சில பழக்க வழக்கங்கள் தெரியும் அப்படின்னா அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக மறக்காமல் துணுக்கு மூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மறக்காமல் வரும். நன்றி.